வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.4 ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் 105 டிகிரி, சைன் 105 டிகிரி அண்ட் டேன் 7π/12. ஸோ இதுக்கு நம்ம எப்படி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா, காஸ் ஏ ப்ளஸ் பி, அதாவது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இதோட ஃபார்முலா எனக்கு காசும் வந்துச்சுனாவே ரெண்டு காஸ் ரெண்டு சைன் சொல்லியிருக்கேன், காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா. இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா மைனஸ், மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து சைன் 105க்கு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஃபார்முலா. அப்போ சைன் வந்துச்சுன்னா ஒரு சைன் ஒரு காஸ் வரணும், சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா. இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கேயும் ப்ளஸ், காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஓகே ஓகேண்ணே. அடுத்து டேன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஃபார்முலா. ஸோ டேன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கேயும் ப்ளஸ் தான் வரணும், டேன் ஆல்ஃபா ப்ளஸ் டேன் பீட்டா பை ஒன், இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கே மைனஸ் ஒன் மைனஸ் டேன் ஆல்ஃபா இன்டு டேன் பீட்டா. ஸோ இந்த மூணு ஃபார்முலாஸ் தான் இந்த மூணு ப்ராப்ளமுக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் 105 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா. இந்த 105 எப்படி பிரிக்கலான்னு பாருங்க, காஸ் 60 டிகிரி ப்ளஸ் 45 பிரிக்கலாமா, காஸ் 60 ப்ளஸ் 45 ஆட் பண்ணால் 105 வருது இல்லையாக்கண்ண. அப்போ இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ இதை எந்த ஃபார்மெட்டில் இருக்குது பாருங்க, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்மெட்டில் இருக்குதா, ஆல்ஃபாவோட வேல்யூ 60 பீட்டோட வேல்யூ 45. அப்போ அந்த ஃபார்முலா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என்ன வரும் பாருங்க, காஸ் 60 இன்ட்டு காஸ் 45 மைனஸ் சைன் 60 இன்ட்டு சைன் 45 வரும். காஸ் 60யோட வேல்யூ என்ன கண்ணே, 1/2. காஸ் 45யோட வேல்யூ 1/√2 மைனஸ் சைன் 60யோட வேல்யூ √3/2 இன்ட்டு சைன் 45யோட வேல்யூ 1/√2. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குதா, காமனாக வச்சுக்கலாமா, 2√2. நியூமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 − √3 வருது. இது எதோட வேல்யூ, காஸ் 105 டிகிரியோட வேல்யூ. சரியா கண்ணே. அதே மாதிரி சைன் 105 கண்டுபிடிச்சலாம் பாருங்கள், சைன் 105 டிகிரி. ஸோ இதையும் எப்படி எழுதலாம், சைன் ஆஃப் 60 ப்ளஸ் 45 பிரிக்கலாம் பார்க்கணே. இப்போ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, என்ன வரும், சைன் 60 சைன் 45 சாரி சைன் 60 காஸ் 45 ப்ளஸ் காஸ் 60 சைன் 45 வரும் கண்ணே. சைன் 60யோட வேல்யூ √3/2 இன்ட்டு காஸ் 45யோட வேல்யூ 1/√2 ப்ளஸ் காஸ் 60யோட வேல்யூ 1/2 இன்ட்டு சைன் 45யோட வேல்யூ 1/√2. இப்போ டினாமினேட்டர் காமனாக வச்சுக்கலாம், 2√2 √3 × 1 வந்து √3 ப்ளஸ் 1 × 1 = 1. ஸோ இது எதோட வேல்யூ, சைன் 105 டிகிரியோட வேல்யூ. சரியா கண்ணா. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டேன் 7π/12 கேட்கணும். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேன் 7π/12. இது ரேடியன்ஸில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இதை டிகிரியில் கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்போ டிகிரியாக கன்வெர்ட் பண்ணணும், நமக்கு என்ன வரும்னு பாருங்கள், டேன் 7π/12 இன்ட்டு 180° / π வருமா கண்ணே. இதில் பை கேன்சல் ஆயிரும். ஸோ இதை 6 கேன்சல் பண்ணுங்க, இது 2 times, இது 13 வருமா, அப்புறம் இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 15. சரியா கண்ணே. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், டேன் 7 × 5 = 35, 3 105°னு வருது, டேன் 105 டிகிரி. அகைன் இந்த டேன் 105 நம்ம என்னென்னு மாற்றலாம், டேன் 105 கேன் பி ரிட்டன் ஆஸ் டேன் 60 ப்ளஸ் 45 எழுதலாம். இப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா, டேன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, என்ன வரும் பாருங்க, டேன் 60 ப்ளஸ் டேன் 45 பை 1 − டேன் 60 இன்ட்டு டேன் 45 வரும். சரியா கண்ணா, இப்படியும் போடலாம். அல்லது டேன் 105 தானே கேட்டிருக்காங்க, நம்ம இங்கே ஏற்கனவே காஸ் 105 சைன் 105 கண்டுபிடிச்சிருக்கோமா, சைன் டீட்டா பை காஸ் டீட்டாங்கிறது டேன் டீட்டாவா. அப்போ இதை அப்படியே நம்ம டிவைட் பண்ணியும் போடலாம். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா வரும் √3 + 1 − √3, அதாவது 1 + √3 − 1 − √3 போடலாம். இல்லை நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி கிளம்பிக்கணும் கண்டுபிடிக்கலாம், ரெண்டு மெத்தடுமே கரெக்ட் தான். ஸோ டேன் 60யோட வேல்யூ √3, டேன் 45யோட வேல்யூ 1. ஸோ √3 + 1 − √3 இன்ட்டு 1 வரும், √3 × 1 வந்து √3. இதை டிவைட் பண்ணிங்கன்னா அதே ஆன்சர் தான் வரும். ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.